பூந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வர உதடா அப்படின்னு சொல்லிட்டேன். டேமிட் எவனா அப்போ தான் குறுக்களை பூந்து வரான். அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அட்ஜஸ்ட் போடுங்க. எம்மட்ட போட்டுனே இருங்க, என் பக்கத்தில் ஏன் வரீங்க? இவனுக்கு கூட நிற்கிறத பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. கையால் பிளான் பண்ணால் அவனை இவங்க கோஆப்ரேட் பண்ணல. இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போடுறாடி டேமிட் ஓடுறா. எங்கடா இங்கே நிற்கிறா, போய் படுறாங்க, போய் படுறான்ட்டு எல்லாரையும் படுக்க வச்சிட்டேன். ஒரு 4-5 பேர், அந்த பொண்ணு மட்டும் மனோக்கம் மட்டும் அந்த பக்கம் போயிடுச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஃபன் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீச் பார்ட்டியில் வந்து என்னென்ன அலப்பறை நடக்கும், அந்த பீச் பார்ட்டியில் வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணியிருந்தோம். அந்த விஷயத்த வந்து நான் போய் பார்க்க போகிறோம். நடுவில் நடந்த அலப்பறைகள், அங்கே நடந்த இது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பிவிஎஸ் ப்ரோ வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே, அது எல்லாமே வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போது. இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K லைக்ஸ், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையானு வந்து எனக்கு தெரியும். ஸோ 10K லைக்ஸ் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு பிடிக்கிறது நான் வந்து என்னோட மன திருப்திக்கு வந்து 10K லைக்ஸ் நான் வந்து கேட்குறேன். அதுக்கு மேலேயும் நீங்கள் கொடுப்பீங்க நம்புறேன். பார்க்கலாம் 10K லைக்ஸ் நம்ம பிபிஎஸ் ஆர்மி கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க, எல்லாருமே வந்து நம்ம பசங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து எல்லோரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டினு போயிட்டுருக்கேன். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சம்மரில் வந்து பீச்சில் வந்து கூட்டும் போகலாமா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிவிஎஸ் ப்ரோட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்கடா வந்து நான் பீச்சில் வந்து கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செல்ல குட்டிஸ் எல்லாருமே வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டுருக்கேன். பீச்சு போகிறதுக்காக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு எல்லோரும் இட்டுனு வந்துட்டுருக்கேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரியா இந்த ட்ரெஸ்ஸு, அதில் 2-3 பேர் மட்டும் ட்ரெஸ்ஸே போட வந்தாங்க. அந்த 2 பேருக்கு வந்து என்ன நடந்துச்சு அந்த இடத்துல வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அந்த பீச் இருக்கிற இடம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான இடத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றதான் உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம் இந்த பீச்சில் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ற பற்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கப்பலுக்கு கப்பலாக போகிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்கோ அப்படின்றது சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேய் வாங்கடா உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடக்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி யாரும் உள்ளே போயிடாதீங்கடா டேமிட் இது குளிக்காதீங்கன்னா இரு டே டே ஒரு பூஜை போட்டுடலாம்டா அதுக்குள்ளே இங்கே ஏன்டா குளிக்க போகிறீங்க வாங்கடா இங்கே வாங்கடா இங்கே வாங்க எல்லாம் என்கிட்ட வாங்க சில குட்டீஸ் எல்லாமே என்கிட்ட வாங்க பீச்சில் வந்தால் வந்து கிட்ட இருக்கணும் தண்ணியில் போயிட்டீங்கன்னா அப்புறம் பீச்சில் வந்து அடிச்சுன்னு போய்டும் அப்படின்னா என் கூட வந்துருங்க எல்லாருமே என் கூட வந்துருங்க டே இங்கே வாங்கடா அப்புறம் உங்களை செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் யாரா பதில் சொல்கிறீங்க வாங்கடா எல்லாருமே வாங்கடா கத்த விடாதீங்களா டே இங்கே வாங்கடா பாரு பொண்ணுங்களாம் நிறைய இருக்குது ஆளாளுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பீச் பார்ட்டின்றது அப்படி தான் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பொண்ணை உட்கார வச்சுங்க கரெக்டாக உட்கார வச்சுங்க இட்டுன்னு போயிடுங்க என்கிட்ட இல்லைடா டே ஒரு பொண்ணை கூட்டின்னு போய் உட்காருங்கடா ஐயோ ஐயோ பாரு இந்த 2 பேர் தான் கரெக்டாக உட்காந்துருக்கிறானுங்க அவ்வளோதான் சூப்பர் ஓகே சிங்கிள்ஸ்லாம் என் கூட வாங்க சிங்கிள்லாம் என் கூட வாங்க கமிட்டட் பண்ணிவிட்டு கமிட்டாக இருக்கவங்களாம் ஒரு மூலையில் உட்காருங்க வாங்க இருங்க ஃபஸ்ட் நான் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுக்கிறேன் இங்கே ஒருத்த உட்காரு அப்படியே உன் கூட ஒரு ஆளை கூட்டுக்கோ உன் பொண்ணு இல்லையா சரி பையனை வச்சுக்கோ பரவாயில்ல வச்சுக்கோ வச்சுக்கோ பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உட்காந்துருக்கிறான ஒரு ஏற அவன் குடும்பி மாட்டேன் ஆய் அவ்வளோதான் இந்த பொண்ணு எனக்கு கரெக்ட் பண்ணிடுச்சு அவ்வளோதான் இப்படி படுத்துக்க வேண்டியதான் கீழே சூப்பர் 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 பிவிஎஸ் சார் நிறைய கண்ணெலாம் போகிறானு பாரு எடுத்து வச்சு கண்ணெலாம் போகிறானு பாரு மெடிக்கல் எடுத்து வச்சுக்கோ அப்புறம் உன போட்டானா எடுத்துக்கிறது யூஸ் ஆகும் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சூப்பரா பிவிஎஸ் சார் அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான் எல்லாருமே படுத்துக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீச் பார்ட்டி கொண்டாட போகிறோம் இந்த பீச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீச் சாகசம் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் கையில் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த ஏர் ட்ராப் வந்தோடனே இந்த எல்லாருமே தூக்கி தண்ணியில் போட போகிறோம் தண்ணியில் ஒரு அருமையான ஒரு காட்சி வந்து லாஸ்ட் நேரத்தில் இருக்கும் போது அதுக்கப்புறம் சேஃப் ஜோன் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான இருக்கிறது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் நம்ம கையில் ஒரு லான்ச்சர் கிடச்சிரும் அந்த லான்ச்சரை வச்சு இவங்களை எல்லாரையும் போட்டுருவேனா இல்லையா இல்லை அவங்க என்ன போட்டுறாங்களோ அதுதான் அந்த மேட்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டில் வந்து பாம்பு மாதிரி ஒரு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் ஏ ஜாலி ஜாலி அப்படின்ட்டு போய் நேரம் ஜாலியாக பார்த்தா நீச்சல் டே டேமிட் யாரும் அவன் நீச்சல் அடிக்கிறது தேவாரி சுட்டுருவான் மேலே அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகிறோம் அதே மாதிரி வாங்க யாராவது கிட்ட குறுக்கள் வரக்கூடாது கரெக்டாக வரணும் சொல்கிற மாதிரி கோஆப்ரேட் பண்ணினா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அந்த கிஃப்ட் என்னன்னு தெரியும் சீக்கிரம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிவிஎஸ் ப்ரோ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்றத
இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதில் எந்ததெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 10K லைக்ஸ் கொடுங்க கைஸ், 10K லைக்ஸ். கஷ்டப்பட்டு எடுத்தது இதோட ஒரு ஃபன் மேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது எப்படி ரெடி பண்ணோம், அது எடிட் பண்ணோம், அது பண்ணோம், நிறைய விஷயம் இருக்குது. அவங்களை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா 10K லைக்ஸ் கொடுங்க. உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு மாரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறோம், எவனா குறுக்களை பூந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வர உதடா அப்படின்னு சொல்லிட்டேன். டேமேட் எவனா அப்போ தான் குறுக்களை பூந்து வரான். அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு டிசைன் இந்த பக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவல் இருக்குது இந்த காட்சி. டே யாரா, டே யாரா சொல்லாமல் கேக்கு, டேமேட் உள்ளப்போ உள்ளப்போ ஆ அப்படிவா சுட்டாதா கேட்குறாங்க. பிவிஎஸா எல்லாரையும் எவன்லாம் கிட்ட வரானா கையில் கிடைக்கிறனா போட்டுற பிவிஎஸா. இப்போ பாரு ஒருத்தன் பாரு பீச் ட்ரெஸ் போடாமல் வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்கான். இருங்க இருங்க அப்புறமா அவனை போட்டுடுறான், அவன்கிட்ட சொல்லாதீங்க. டமால் டமால் சுடுவோம் பாருங்க. இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு அப்புறம் வந்துடணும். இப்போ எல்லாருமே ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஃபஸ்ட்டு கேப் விட்டு வாங்கய்யா, என்னையா பண்ணுறீங்க, எல்லாரும் ஒரு கலைஞ்சிட்டானாங்க. தனியாக வாங்க, உங்களுக்கு ஆளை பிடிச்சி கொடுக்குறேன், சீக்கிரம் வாங்க. சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து நிற்கணும். இருங்க ஒரு நிமிஷம், நான் ஒரு இடத்துல போய்க்கிறேன். என் பக்கத்தில் டே யாரா என் கூட வந்து நிற்கிறான் சொன்ன கேக். பொண்ணு இந்த பொண்ணு போதவங்க, அது பாரு இது வரேன் இரு. டேமிட் இது வரேன். டே சிங்கிளாக, டே பொண்ணா தெரியாமல் குத்திரம் இரு, குத்தாதேன்யா. டே சிங்கிளாக இருக்கவன எல்லாம் என் பக்கத்தில் ஓடியாங்க. சிங்கிளாக இருக்கவனா வாங்க, சிங்கிளாக இருக்கவன் என் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் ஓடியாங்க எல்லாம், சீக்கிரம் வாங்க. சிங்கிளாக இருக்கலாம் என் பக்கம் வாங்க. டே 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 ஒரிஜினலில் சிங்கிளாக இல்லடா, டே கேமில் சிங்கிளாக இருக்கணும்லாம் வாங்கடா. அடப்பாவங்களா எல்லாம் என்ன மாதிரி சிங்கிளாகவே இருங்கடா, நீ கேமில் சிங்கிளாக இருக்க மாட்டே என்கிட்ட வாங்கடா. இவன் மாதிரி இவன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததே தப்பு இவன். டேமிட் யார்கிட்ட, டே ஒரிஜினல் சிங்கிள் இல்லைடா, ரியல் லைஃப்பில் சிங்கிளாக இல்லை இல்லை. கேமில் அங்கே ஒவ்வொரு பொண்ணு கூட இல்லாமல் இருந்தனா என் கூட வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் இவன் சூப்பர் களவு போன நிலவனம் கூட வராதீரா. இங்க ஒருத்தன் பாரு அழகா அந்த போலீஸ் பொம்பளை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஒருத்தன் அந்த ஜோக்கர் மண்டியம் பாரு. இருமுறை பல முறை கேட்ட பின் இதயத்தின் கிளையினில் பூத்தாளே என்ன பண்ண சொன்னோம் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதை தூக்கிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டோடனே அப்படியே ஒரு ஜெகதோதியாக அப்படியே லைட்லாம் எரியும். அதுலேருந்து புல்லட் எனக்கு வந்து ஏட்ரப் வந்துருச்சுப்பா, நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு எமோட் இருந்துச்சுன்னா எமோட்டை போடுங்க. எமோட் இல்லைன்னா கிரிக்கிரி குதிங்க, இல்லைனா வந்து உங்களை கண்ணை வச்சு சுட்டுருவான். அவ்வளோதான், எமோட்டை போடுங்க, எமோட்டை போடுங்க, எமோட்டை போட்டுனே இருங்க. என் பக்கத்தில் ஏன் வரீங்க, இவனுக்கு கூட நிற்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, கையால் குத்தி விட்ருவாங்களேன்னு. ஓகே சமணி ஏட்ரப் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க எல்லாம் வாங்க. போயிட்டு சமணி ஏட்ரப்பை போட்டு வந்துடலாம். இவனுக்கு வந்து பக்கத்தில் குருகுருன்னு பக்கத்துலேயே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா வந்து குத்தி விட்டானன்னா மேட்சை கொலாப்ஸ் ஆகிடாதனால கண்ணை வச்சு கையில் வச்சு நின்றுக்கிறேன். அவள் தான் தெரியும் அவனுக்கு, ஏன்னா வந்து கேரக்டர் ஸ்கில்லும் கிடையாது. கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தா என்னை போட்டுருவானுங்க. இவனுக்கு வச்சுக்கினே சமாளிக்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டம். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சமணி ஏட்ரப் வந்துருச்சு, போயிட்டு சமணி ஏட்ரப் போட்டு அப்படியே ஜெகதோதியாக லைட் ஏறி வைக்கலாம். யாராக இருக்கலாம் சமணி ஏட்ரப் வந்துச்சோ அவங்கள வந்து என் கூட வாங்க. இப்போ சேஃப் ஜோன் வேறு வந்துட்டுருக்கா, சீக்கிரம் வாங்கலா டே, டேமிட்டு வாங்கலா டே. இப்போ நான் போயிட்டு கரெக்டாக போயிட்டு அந்த தண்ணிக்கு நடுவில் போய் போட்டு வந்துடணும். அந்த பிள்ளையரை வந்து மூணு நாள் முடிஞ்சோடனே கரையில் தூக்கி போடுவாங்களா, அதுமாரியே வந்து ஏட்ரப்பை தூக்கி போடுங்க. ஏட்ரப்பை தூக்கி போட்டு பக்கத்தில் நின்று தலையில் வந்துடும், அதனால் வெயிட் பண்ணி கரெக்டாக தூக்கி போடுங்க. அந்த பக்கமாக ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் தூக்கி போடுங்க, அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் தூக்கி போடுங்கன்னா ரைட் சைடில் தூக்கி போடுறானுங்க அவனுங்க. இவனுங்களை நான் வச்சுக்கினேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே போட்டு எல்லாருமே வெளியே வந்துடுங்க, எல்லாம் வெளியே வந்துடுங்க, வெளியே வாங்கடானா உள்ளே இருக்கிறானுங்க. சரி இருங்க, நம்ம போயிட்டு ஏர்ட்ரப் வருதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏர்ட்ராப் எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். எல்லாமே வந்துட்டுருக்கு, பொறுமையாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ தான் வரவாச்சு, வர கூப்பிட்டுருக்கானுங்க எல்லாருமே. இப்போ தான் அந்த வந்துட்டே இருக்கு. அந்த வந்ததுடனே பார்த்தீங்கன்னா அப்படியே யாருமே எடுக்காதீங்கன்னா லைட் ஏறி விடுங்கிறானா, அப்போ தான் போயிட்டு எல்லாரும் ஒன்று ஒன்றா எடுக்கிறானுங்க.
எடுத்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து லான்ச்சர் அப்படி பார்த்து ஒன்று செம்மையாக சூப்பராக இருக்குது. டே லைட் எரிய விடுக்கடானா அங்கே போய்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்துன்னுக்கிறானுங்க உனக்கு. தலையில் நல்ல வேலை மேலே விழல, அவள் போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. அதனால் லைட்டு கொஞ்சம் பிளான் பண்ணது வேறு மாதிரி பிளான் பண்ணோம், ஆனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாமல் விட்டாங்க. சரி ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஃபன் மேட்ச் பண்ணிட்டுருக்கான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் மேட்ச் இருக்குது. இந்த ஃபன் மேட்ச்சுக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து நிறைய ஃபன் மேட்ச் வச்சுருக்கோம். அந்த ஃபன் மேட்ச்சில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீ டிஸ்கால் லிங்க் இருக்குது. சரி லிங்க்கில் வந்து கீ டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கால் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வர வச்சிட்டோம், இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்துங்க கட்டப்பட்டாக்க எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படி கொத்து கொத்தா வந்து விழுங்க பாரு, அப்படி அவ்வளோதான் சூப்பராக விழுது பாரு. இதை தான் நான் பிளான் பண்ணேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வர வைக்கிற மாதிரி பிளான் பண்ணேன், ஆனால் இவங்க கோஆப்ரேட் பண்ணல. செமையாச்சு, எல்லாருமே போட்டு சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்தாச்சு. அதை மட்டும் கட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஜிப்லைனில் வரது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. இந்த இடத்த ஃபஸ்ட்டு நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் அவங்கள வாங்கடா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்தாங்க. ஒன்றுனா அப்படியே நான் போகிறேன் அந்த கேப்பில் மறுபடியும் ரிட்டன் இந்த பக்கம் வந்த பாருங்க. அந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம லொக்கேஷன் செம்ம காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஒன்றா வர்றவங்களா அப்படியே பார்த்தோன்னா செம்ம இருக்குது. டிஸ்டன்ஸ் விட்டு வராங்க. இங்கேருந்து போகிறாங்க பாருங்களா. இந்த மாதிரியே வந்து அங்கேருந்து வரவங்க வந்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ போய்ட்டு அங்கே லேண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஜிப்லைனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டாங்க. நாம் ஜிப்லைனை பிடிச்சி மறுபடியும் போக வேண்டியதா அப்படியே அந்த மரத்தை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஜகஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கிளைமேக்ஸ்க்கு நெருங்கிட்டோம். இந்த கிளைமேக்ஸ்லேருந்து என்ன நடக்க போகிறது அப்படின்றத வந்து சுவாரஸ்யமாக இருக்க போது இந்த மாதிரி ஒரு இதில் இந்த பாருங்கள் ஜிப்லைனில் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 பேர் தான் இருக்கிறாங்களா? 15, 16, 17 நான் 18 கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போனோம், அங்கேருந்து இங்கே வந்தோம். லாஸ்ட் நேரத்தில் இங்கே வந்தோடனே நான் என்ன பிளான் பண்ணேன், இவங்களை போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் அந்த பழைய பிள்ளைங்க உஷாராயிடுதுங்க, கையில் லான்ச்சர் வச்சுக்கிது தெரிஞ்சுதுங்க. இவன் மறுபடியும் அதேமாரி வச்சு இது பண்ணேன், எல்லாருமே சூப்பராக இருந்தது. நான் என்ன சொன்னால் மறுபடியும் வாங்கடா அந்த பக்கம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூட்டு வந்தேன். கூட்டு வந்து எல்லாருமே இறங்குவாங்களே அந்த இடத்துல வச்சு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க உஷாராயிட்டாங்க. உஷாரானதுக்கப்புறம் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி வாங்கடாடி எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களை சாவடிங் பண்ணேன் தெரியும் அடி பிவிஎஸ் ப்ரோ தெரியல உங்களை. அப்போது எவனோத்த லான்ச்சரை போட்டிருக்கேன், இந்த லான்ச்சரை வச்சு தான் லாஸ்ட்டில் சம்பவம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் பண்ணுறானுங்க பாருங்கள், ஜாலியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே படுங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை படுக்க வச்சிட்டேன். எதுக்கு படுக்க வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல படுக்க வச்சுட்டேன். ஒரு வழியாக எல்லாரையும் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸுக்கு போனோடனே உனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, எதுக்கு பிவிஎஸ் ப்ரோ அங்கே அவ்வளோ தூரம் போகிறாரு, இவர் நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்ட்டு வந்து ஒருத்தன் சொன்னால் ஐயோ பயவில் கண்டுபிடிச்சிச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பக்கமாக வந்துட்டேன் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணேன். ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்மலை ஏறி நின்றுக்கிட்டு லான்ச்சரை தூக்கி ஒரே அடி எல்லோரும் செத்துருவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் செத்தானுங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு போர்க்களமே நடந்துருச்சு. அவனுங்களை எவ்வளோ நடந்தால் அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. அப்புறம் அவனுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இவன் தான் கண்டுபிடிச்சிட்டான் பிவிஎஸ் ப்ரோ ஏதோ பண்ண போகிறாரா அப்படின்னு உடனே ஓடுறாடி டேமிட் ஓடுறா எங்கடா இங்கே நிற்கிறா போய் படுறாங்க போய் படுறான்ட்டு எல்லாரையும் படுக்க வச்சிட்டேன். ஒரு 4-5 பேர் அந்த பொண்ணு மட்டும் மனோக்க மட்டும் அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த உங்கள் மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல விஷயம் பல கான்செப்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்கள் மைண்ட்ஸில் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் சொல்கிற கான்செப்டில் நிறைய லைக்ஸ் யாருக்கு வருதோ அந்த ஃபன் மேட்ச் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபன் மேட்ச் இருக்குன்றது வந்து நம்ம வந்து இந்திய லெவலுக்கு வந்து நம்ம தெரிவிக்கணும். தமிழன் வந்து ஒரு இது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து இந்தியன் லெவலுக்கு வந்து நம்ம தெரிவிக்கணும். நம்ம தமிழன் தான் கித்து அப்படின்றது வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து பிவிஎஸ் ஆர்மிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இந்த புது வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், சி யூ, லவ் யூ ஸோ மச் காய்ஸ். அது வரைக்கும் பாய் பாய்.